சுந்தரி, நீ வீட்டில் இரு, நான் ஆபீஸுக்கு போய் வரதராஜன் என்ன வேலை செய்யறான், எப்படி செய்யறான், அந்த ஆபீஸ்ல உள்ளவங்களும் அவனை எப்படி மதிக்கிறாங்க, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வர்றேன். பாத்துப்பா, முன்ன பின்ன தெரியாத இடம், ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. நீ வேறம்மா, என்ன விட்டா டில்லி வரைக்கும் போய் பேசிட்டு வந்துருவேன், எவனாவது வாலாட்டினான்னா இருக்கவே இருக்கு, சுருள் கத்தி எடுத்து சொறிவிட மாட்டேன். நீ ஜாக்கிரதையாம்மா. வரதே, சூளமங்கலம் சுருள் கத்தி பரமசிவம் பிள்ளை, பேர்லதான் முறுக்கு ஆனா சுத்த கிறுக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை ஏமாத்தோம், கண்டுபிடிக்கவே முடியல. டேய் முன்சே, தாத்தா வேஷம் சும்மா சொல்ல கூடாதுடா, அதிரி புதிரி. சாயா ஈ பிளாஸ்க்ல இத்தனை மாத்திரமே உண்டு, பட்சே நான் ஓப்போசிட் ஷாப்ல போய் காஃபி வாங்கி வரேன். முருகா கந்தா கடம்பா கோவாலு, நீ இந்த ஆபீஸ்ல தான் வேலை செய்யறியா, எங்க போற? காஃபி வாங்க வேண்டி. காஃபி வாங்கறதுக்கு நீ ஏன் போற? பியூன் தண்ணே காஃபி வாங்கணும். பியூனா? என்னையா பெருசா ஆபீசர் வேலை செய்யறேன்னு சொன்ன, இப்ப பியூனுங்கிற அப்படி வேற சொல்லிருக்கா? நீங்க யாரு? அடிச்சு மூஞ்சி மோரையெல்லாம் பேத்து போடுவேன். சூலமங்கல சுருள் கத்தி பரமசிவம் பிள்ளைய தெரியலையா உனக்கு? உங்க துண்ட தாண்டி சத்தியம் பண்றேன், நான் உங்களை கண்டிச்சு இல்ல, சத்தியம். என்னையா அது? உன்ன மாதிரியே கோவால்னு ஒருத்தன் எங்க வீட்டுல இருக்கான் யா. புள்ளிக்கு ஈ நாமம் உண்டோ? இல்ல. நான் ஜனிச்சது தொட்டி ஈ நாமம் எந்த நெற்றியில உண்டு, கர்ணண்ட கவச குண்டலம் போல. என்னையா? சரி, இந்த வரதராஜங்கிற பையன் வேலை செய்யற ஆபீஸ் எங்க இருக்கு? அது ஆறாவது ஃப்ளோர்ல. தவறு, நான் அவனை பார்க்கணும். பச்சையா, ஈ ஸ்டேர்கேஸ் ஆபீஸ் ஸ்டாஃபுக்கு மாத்திரம் தானே, நீங்கள் போய் பார்க்கணுங்கில் அங்கோட்டு போய்க்கோ. அப்படியா? சரி நான் போறேன். ஆறு மாடி எப்படி ஏற போறனோ தெரியலையே முருகா. எப்படியாவது ஏரியா, நல்லா மாட்டிக்கிட்டோம். காப்பி காப்பி வேண்டாம், வரதா. இந்த சந்தோஷமான நேரத்துல சக்கரவர்த்தி பேபிமா மேனேஜர்லாம் இல்லாம போயிட்டாங்க. எப்படியோ 15 நாள் முடிஞ்ச உடனே அடுத்த நாளே உன் கல்யாணம் நிச்சயமா நடக்கும். நடக்காது, நடக்காது. ஏன்டா அபசகுனமா பேசுற? வரதராஜ சாரோட மாமன் பரமசிவம் பிள்ளை படியேறி இவட வந்துட்டு. பரமசிவம் பிள்ளை வந்துட்டு இருக்கா? உன் கல்யாணம் ஓ மாமன் அரப்பு தர்றா. டேய் சுருள் கத்தி பரமசிவம் பிள்ளைக்கு நம்ம நடத்துற நாடகம் தெரிஞ்சிச்சு, கத்தியாலே சொருகிருவாரு. ராகவேந்திரா முருகா. அப்பா, திருப்பதி மலை கூட ஏறி இல்லாம இந்த ஆபீஸ் மாடிப்படி முடியலையே. அம்மா, வரதராஜன் என்ன காரியம் பண்ணிட்டீங்க? என்னப்பா, நான் என்னமோ கொலை பண்ணிட்ட மாதிரி கேக்குறேன். நீங்க ஏன் இங்க வந்தீங்க? வரதராஜா, நீ எப்படி ஆபீஸ்ல வேலை செய்யற, மத்தவங்க எல்லாம் உனக்கு எப்படி மதிப்பு மரியாதை கொடுக்கறாங்க, அதெல்லாம் நேர்ல பார்த்து தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். என்னதான் இருந்தாலும் எங்க வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ள இல்லையா, இதையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எல்லாரும் மதிப்பு மரியாதை கொடுக்கறாங்க மாமா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, நீங்க எல்லாம் இங்க வரக்கூடாது, தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடுங்க. அப்படியா? சரி. ஆமா, நான் ஏன் இங்க வரக்கூடாதுங்கற? மேனேஜர் இருக்காரு, அவர் கட்ட பிரம்மச்சாரி. ஆபீஸ்ல யாராவது ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்க போதுன்னு தெரிஞ்சாலே உடனே அவர் ஆபீஸ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாரு. அதனாலதான் சொல்றேன், நீங்க எல்லாம் ஆபீஸ்க்கு வரக்கூடாது. அப்படியா? நான் கூட நீ சொன்ன உடனே போயிடலாம்னு தான் நினைச்சேன். எப்ப அந்த மேனேஜர் இப்படிப்பட்ட பயங்கிறத சொன்னியோ, அவனை நேர்ல பார்த்து நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்காம நான் போக போறது இல்ல. அவன் பிரம்மச்சாரியா இருக்கிறாங்கிறதுக்காக எல்லாருமே பிரம்மச்சாரியா இருக்கணுமா? நான் அவரு நான் அவனை பாத்துறேன். மாமா, போயும் போயும் ஒரு வேலை இல்லாத பையனுக்கு அவங்க பொண்ணை கொடுக்க போறீங்க? அஞ்சலே. என்ன? உனக்கு வேண்டி என் ஜீவனையும் நான் தரும், எந்த வேணுமோ கேளு. மட்டன் பிரியாணி? எப்ப சோதிச்சாலும் மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. ஒரு நாட்டம் இல்லை, அது பிரத்யேகிச்சு ஓமம் பிடிட்ட பிறகு நான் ஏற்பாடு செய்யும். பட்சே ஆ பொடியனை மட்டும் நீ விசுவாசிக்காதே, என்ன மாத்திரம் லவ் செய்தா மதி. வாடகை குறு ஹிருதயமே, ராத்திரிகள் எனக்கு வேண்டி. இங்க எதுக்கு வந்தீங்க? நம்ம கல்யாணத்தை பத்தி நீ ஒரு முடிவு சொல்லலைன்னா, நான் ஒரு முடிவோட வந்திருக்கேன். என்ன முடிவு? நம்ம கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கலனா இந்த நெருப்புல நான் கைய வச்சிருவேன். இங்க இருந்து நீங்க போகலனா என் கைய நான் சுட்டுக்குவேன். மை காட். வரதராஜா, வரதராஜா. கூப்பிட்டீங்களா மாமா? வா இப்படி உட்காரு. ஆமா, உன் குடும்பம் என்ன ஒரு விசித்திரமான குடும்பமா இருக்கும் போல இருக்க. ஏமாமா, என்னாச்சு?
உன் தங்கச்சிய எவனோ ஒருத்தன் ஸ்கூட்டர்ல கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல இறக்கி விட்டுட்டு இப்படி இப்படி ஃப்ளைங் கிஸ் என்னதே பறக்க முத்தம் அந்த இழவை கூட்டிட்டு போறாயா இதுக்கு என்ன அர்த்தம் மாமா நீங்க கிராமத்துல இருந்து வந்தவர் இது மட்ராஸ் என் தங்க வேலை பார்க்குற இடத்துல இருந்து வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு குறைஞ்சது 3 மணி நேரம் ஆகும் ஏதோ அவளோட வேலை பார்க்குற பையன் அவளை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டுட்டு போறான் இதெல்லாம் நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது ஏன்னா இது மட்ராஸ் சரி அதை விடு உன் தம்பி அவன் யாரு கோபாலன் அவன் உங்க அத்தை பொண்ணு அஞ்சலா தோல் மேல கைய போட்டு போறாயா அப்படியா இதுக்கு என்ன அர்த்தம் மாமா கோபாலன் என் தம்பி அஞ்சல என் அத்தா பொண்ணு அஞ்சலை பிறந்த உடனே கோபாலத்தான் முடிவு பண்ணியாச்சு அவன் தோல் மேல கை போட்டு போனா என்ன தலை மேல உக்காந்து போனா நமக்கு என்ன இதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது சரி அதையே விடு சமய கட்டுக்கு போனேன் நீங்க அங்க போனீங்க அட ஒரு குவளை தண்ணி குடிக்கலான்னு போனையா அங்க போனா உங்க அக்கா புவனாவோட விரல அந்த ராமு பையன் சப்பிக்கிட்டு இருக்கான் இதுக்கு என்ன அர்த்தம் மாமா அது வந்து நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் இதோ பாரு வரதராஜா நான் உன்ன ரொம்ப பொறுப்புள்ளவேன்னு நினைச்சேன் உங்க அக்காவும் ஒரு இளம் விதவை அவ விரும்புறதோ முறவுள்ள ஒரு பையனைத்தான் ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு பாக்குறத விட்டுட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியே இது எந்த விதத்துல நியாயம் ஐயோ மாமா அது அப்படி இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா இல்ல நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் உங்க வீட்டுல உள்ளவங்களை கூப்பிடு நானே கேக்குறேன் மாமா நான் சொல்றது கேளு நீ என்னப்பா கூப்பிடுறது நானே கூப்பிடுறேன் சக்கரவர்த்தி பேபிமா யாகு அஞ்சல சங்கரங்குட்டி எல்லாரும் வாங்க இங்க வாங்க வாங்க உட்காருங்க அமந்தி உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க ஏங்க என்ன என்ன இழுச்ச வாய் நினைச்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு புரிஞ்சா சரி இவன் ஏதோ கிராமத்துல இருந்து வந்திருக்கான் காதல கடுக்கம் போட்டிருக்கான் ஏமாத்தி போலாம் நினைக்கிறீங்க அப்படித்தானே எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு இது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சா இந்த பாட்டி தாத்தா அம்மா அப்பா இந்த மீச எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்க வருது எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்பா அவர்தான் சொல்லல இத சொல்றாரு நீங்க எதை சொல்றீங்க இந்த பொண்ணு யாரு புவன டைபிஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு 10,000 ரூபாய் கைமாத்தி வேணும் அப்பா பொண்ணு அப்பா பொண்ணு அப்பா பொண்ணு அப்பா பொண்ணு அப்பா பொண்ணு உங்க பொண்ணு தானே இவ இந்த பையன் யாரு சொல்லி கொடுக்கலையே மாமா உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் என்ன கேளுங்க நான் சொல்றேன் ராமு என் மாமா பையன் ஆமா ஆமா நீங்க குழப்பறீங்க மாமா பையன் தானே ஏமா பவன நீ அவனை விரும்புறல்ல நீயும் அவளை விரும்புறல்ல ஆமா சார் அப்புறம் என்னங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணிட வேண்டியதானே யாரு வேண்டாங்கிறது ஐயோ சார் நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல செத்துருவேன்னு சொல்லிருக்காரு சார் அந்த கதை தெரியாது அப்படியா சொன்னேன் உன் நெஞ்சில பீரங்கியே விழுந்தாலும் ஒண்ணும் ஆகாது போல இருக்கு உனக்கு மாரடைப்பு வருமா அரே அல்ல நான் அப்படி ஒண்ணு சொல்லியே சொன்னீங்களே நான் எப்ப பாசம் சொன்னீங்கன்னு வெச்சிப்போம் அவர் எப்பவுமே ரெண்டாவது தடவை சொன்னா தான் ஒத்துக்குவார் இப்ப இந்த கல்யாணத்துல உனக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்லையே இல்ல நடக்கட்டும் அப்புறம் என்ன ஒரு நல்ல நாளா பார்த்து ராமு புவனா கல்யாணத்தை ஏன் தலைமையில ஜாம் ஜாம்னு நடத்துறோம் வழக்கம் போல செலவெல்லாம் ஒண்ணுதான் அதே சமயம் இன்னொரு கட்டாயப்படுத்தாத உனக்கு அக்காவை நடிக்கிறத விட்டுட்டு பேசாம நான் என் வீட்டுக்கே போயிடுறேன் என் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக உன் கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்கிறியா இப்பவே போய் பரமசிவன் புள்ள கிட்ட எல்லாம் உண்மையை நான் சொல்லிடுறேன் வருது பின் என்னம்மா நீ எனக்காக கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் உனக்காக கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் உன்னை சுத்தி சுத்தி பைத்தியக்கார மாதிரி சுத்தி வர பாரு ராமு அவனுக்காக கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் உன் அம்மாக்காக கல்யாணம் பண்ணிக்காமா அம்மானா தெய்வம்னு சொல்லுவாங்க தெய்வம் சொன்னா கேட்கணும்னு சொல்லுவாங்க உன் மனசு மாறணுங்கிறதுக்காக அந்த தெய்வ ஊர்ல இருக்கிற எல்லா தெய்வங்களையும் தேடி போயிருக்க அந்த தெய்வம் திரும்பி வரும்போது அர்ச்சனை பூவோடவும் அபிஷேக குங்குமத்தோடவும் திரும்பி வரும் அதை வாங்கிக்கிறதுக்கு உன் தலையோ நெத்தியோ தயாரா இருக்கணும்மா தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோமா அம்மா உங்க அம்மா சாகும்போதாவது நிம்மதியா சாக விடுமா தஞ்சாவூர் புஞ்ச நல மாதிரி மகசூல் பிரமாதமா இருக்கணும் நான் என்ன சொல்றேன் புரியலையா சீக்கிரமா பேரம்பேத்திய பெத்து கொடுங்க ஆமா பேரம்பேத்தின் ஞாபகத்துக்கு வருது
நம்மளே இப்படி சுத்தி கூடிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு நல்லா இருக்காது. அவங்கள கொண்டு போய் அந்த ரூமுக்குள்ள விட்டுட்டு வந்துருங்க. அப்பங்க அப்பங்க. ஏய் கும்தல கும்பா 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 கும்பல கும்பா 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 கும்தல கும்பா 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 கும்தல கும்பா நான் கும்பா அடிக்கிறீங்க. சரி சரி ரூமுக்குள்ள பூட்டாங்கல்ல வாங்க நம்ம எல்லாம் போலாம். வாங்க வாங்க. என்ன இடா இது? இவங்க கீழாங்க இங்க புள்ளாரு. அப்பால யார் ரூமுக்குள்ள போனது? ஏய் இந்த பூ பூத்தது நீதான் கண்மணி நெஞ்சில் வாழும் காவியம் நேரில் வந்த ஓவியம்
வரேன்னு வச்சுக்க, சுருள் கத்தி எடுத்து சொரிய விட மாட்டேன். வீட்டுல யாரு? ஏன், நாங்க தான் யா. அட, என்ன தானாக்காரங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, என்ன விஷயம்? சிரிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க போல இருக்கு. உட்காருங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒரு விசாரணை பண்றதுக்காக வந்திருக்கோம். தாராளமா விசாரிங்க. பொண்ணு தெரியுது, மொத்தம் எத்தனை பேரு? அது அவங்க 16 பேரு, 2, 18, ஒரு சமயக்காரன், மொத்தம் 19 பேர் இருக்கும். மொத்தம் 19 பேர் இருக்காங்களா? அதுல அவங்க மட்டும் 16 பேரா? இப்ப அவங்க எல்லாம் எங்க வேலைக்கு போயிருக்காங்க? ஓஹோ, பகல்ல வெளியில போயிடுவாங்களா? ஆமாங்க, பகல்ல இங்க வீட்டுல இருந்து என்ன ஆக போகுது? அப்போ ராத்திரி? ராத்திரி இங்கதான். ராத்திரியில இந்த வீடு ஜே 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 ஜேனு திருவிழா மாதிரி இருக்குங்க. ஒரே கூத்துதான், கும்பகோணம் தான். ஒரு ராத்திரி நம்ம வீட்டுக்கு வாங்கல. நாங்க பாக்காத ராத்திரியா? ஏயா, எத்தனை ராத்திரியே இந்த வீட்டுல பாத்துருக்கோம். இல்ல அப்ப வெட்டுங்க. காலையில தானே வெட்டிட்டு வந்தேன். முடிய இத பாருங்க, நல்லா இருக்கா? என்னையா அது முடிய காட்டுறான்? நம்மள கிண்டல் பண்றானா? ஏயா, உனக்கு எல்லாத்தையும் பச்சையா சொல்லணுமா? 16 பேரை வச்சுக்கிட்டு இருக்கிற, ஏதாவது கவனி போய்கிட்டே இருக்கிறோம். சுந்தரி, பட்டணம் ரொம்ப மோசமா. நம்ம கிராமம் மாதிரி எல்லாம் இல்ல. ஆட்டோல 3 பேர் தான் போகணுங்கிறான், டாக்ஸியில 5 பேர் தான் போகணுங்கிறான். அதே மாதிரி ஒரு வீட்டுல இத்தனை பேர் தான் குடியிருக்கணும்னு சட்டம் வச்சிருக்காமா? பாவம் பாவரே, இவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு எப்படி கஷ்டப்படுறாரு. அப்பா, அவருக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம். நீங்களே பார்த்து ஏதாவது கொடுத்துருங்க. கொடுத்துருவோம். இந்தாங்க. என்னது? 20 ரூபாய் பார்த்ததுல அது தெரியுது. என்னது பிச்சாட்டு காசு? பக்கத்து தெருவில் 8 பேர் தான் இருக்காங்க, 200 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போதைக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்கறேன், வச்சுக்கோங்க. அப்புறமா அந்த 20-ஐயும் சேர்த்து கொடுங்க. சுத்தமா வச்சுக்கிறேங்கிறீங்களே. எங்க பழப்பே அதுதான். இப்ப போறோம், திரும்பி வருவோம். மல்லிகைப்பூ வாங்கி வந்தேன் புன்னகையின் நினைவாக. மல்லிகா, மல்லிகா, எங்க ஆளே காணோம்? மல்லி மல்லி செண்டு மல்லி ஆள அசத்து தடியாம். ஐ, மல்லிகை பூவு குசலம்பா. அல்வா என் புருஷன் எனக்காக வாங்கிட்டு வந்தது. நடிக்க வந்த உனக்கு மல்லிகை பூ அல்வாவும் ஒரு கேடா? நடிக்க தாண்டி வந்த, அதுவும் பொண்டாட்டியா நடிக்க வந்த. நீ ஆயா, வெறும் ஆயா, இதெல்லாம் எனக்கு தான். குடுறி விடுறி, குடுறினா விடுறினா அரிச்சு நிறுத்துங்கடி. சீனால யுத்தத்தை நிறுத்தா நிறுத்துவானுங்க போல இருக்கு. உங்க யுத்தத்தை நிறுத்தவே மாட்டீங்க போல இருக்கு. ஐயா, இப்ப என்னன்றீங்க? மல்லிகைப்பூ அல்வா எனக்கு தானே வாங்கிட்டு வந்தீங்க? எனக்கு தானே வாங்கிட்டு வந்த? எனக்கு தாண்டி, எனக்கு தாண்டி, எனக்கு தான் அரிச்சு, எனக்கு தாண்டி. நிறுத்துங்கடி. உலகத்தை யாரு முதல்ல சுத்தி வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த மல்லிகைப்பூவும் அல்வாவும். அரைச்சி, இது பெரிய ஞானக்காணி. இந்தாயா, உன் பொண்டாட்டிக்க கூடு. எம்மாடே, எப்படி நம்ம ஐடியா? ஐ அண்ணாதா, எப்படி கிர அண்ணாதா? நான் நல்லா கிரேன், நீ எப்படி கிர? எனக்குன்னா? ஆமா, இன்னும் இம்மந்தூரா இன்னா? நீ தம்மா துண்டு காசுக்காக நடிச்சு நிக்கிற. பக்கத்துல திருவிழா, உன்னை கூத்தாட கூப்பிடுறாங்க. தபார், 2000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க. இந்த பேமானி பசங்களை கேளு, 2000 ரூபாய் குட்டான் நடி இல்ல கம்னு வா, போய்கினே இருப்போம். நீ கூட வா அண்ணாத்தா, கேட்டு வந்துருவோம். தபா, யாகு. யாகுவா? அதான உன் பேரு. இந்த பாரு, பக்கத்துல திருவியா நடக்குது, என்ன கூத்தாட கூப்பிடுறானுங்க. 2000 ரூபாய் குட்டா தொடர்ச்சியா இங்க நடிப்பேன், இல்லா காட்டி போய்கினே இருப்பேன். இன்னாங்கிற அப்படி போட்டு. 2000? 2000 எல்லாம் என்னால குடுக்க முடியாது. நீ நடிக்க வேண்டாம், போமா, உனக்கு கூத்து தான் லாயக்கு. நீ திம்மா பாத்து வெயில். ஓகே சார், நாளைக்கு ஆபீஸ்ல சந்திப்போம், அங்க பேசு. ஓகே பாய். ஏப்பா வரதராஜா, பூச்சிக்கு 300 தரம் நீங்க கிராமத்து ஆளு இது பட்டணம், நீங்க கிராமத்து ஆளு இது பட்டணம்னு சொல்லுவியே, இப்ப என்னப்பா எங்க கிராமத்து நையாண்டி மேல உங்க பட்டணத்துல கேக்குது? பக்கத்துல திருவிழா. திருவிழாவா? திருவிழானா அதுல இந்த மயில் டான்ஸ், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிராட்டம், கரகாட்டம் இதெல்லாம் இருக்கும்ல? எல்லாம் இருக்கும். வரதராஜா, வரதராஜா, எனக்கு இந்த திருவிழா கூத்துனா ரொம்ப பிடிக்கும், போயிட்டு வரட்டுமா? இதெல்லாம் என்ன மாமா கிட்ட கேக்குறீங்க? தாராளமா போயிட்டு போயிட்டு வந்துடுறேன். திருவிழாவில் இன்னைக்கு ஆடி அசத்தி போடுறேன். வருது
உன்ன எங்கெல்லாம் தேர்றதுரா? ஏண்டா என்னாச்சு? குசாலம்மள அடிச்சு துரத்தி அனுப்பிச்சிட்டேன். எதுக்குடா? பின்ன என்ன எவன கூத்தாடுறதுக்கு அவளை கூப்பிட்டானா? அவளுக்கு 2000 பணம் தரேன்னு சொன்னானா? எனக்கு அதுக்கு மேல 2000 பணம் வேணும் என்கிட்ட கேட்டேன். கொடுக்க முடியாது போடின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். எங்க பக்கத்துல கூத்து நடக்குது அங்கே போயிருக்க? அதே இடத்துல தான் ஆடிட்டு இருக்கா. ஐயோ ஐயோ ஏண்டா பரமசிவம் புள்ளி அங்கே தாண்டா போயிருக்காரு. நடக்கல மருதவீரம் போட்டு பாத்துருமே.